கடந்த 10 ஆண்டு அதிமுக ஆட்சியில் அமைதி பூங்காவாக இருந்த தமிழகம் விடிய ஆட்சியில் நாள்தோறும் இரத்த சரித்திரம் எழுதி கொண்டிருக்கிறது. கொலை, கொள்ளை, கூட்டு பாலியல் வன்கொடுமை என்று நித்தம் நித்தம் அரங்கேறும் வன்முறைகள் பொதுமக்களை அச்சத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. வீட்டில் இருந்து வெளியில் சென்றுவிட்டு மீண்டும் வீடு திரும்புவதற்குள் கொள்ளையோ வெளிப்பறி சம்பவங்களோ நடந்துவிடக் கூடாது என்பதே தமிழக மக்களின் அனுதின வேண்டுதலாகவும் இருந்து வருகிறது. காவல்துறையை பலப்படுத்தி இருக்கிறோம், ரோந்து பணியை தீவிரப்படுத்தி இருக்கிறோம், பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றெல்லாம் ஜம்மு காலத்தில் வடிகட்டின பொய்யைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறது இந்த விடிய அரசு. ஆனாலும் வன்முறைகள் குறைந்த பாடில்லை. இப்படி வன்முறைகள் அதிகரித்திருப்பதன் பின்னணியில் குற்றச்சம்பவங்கள் தொடர்பாக காவல் நிலையங்களில் பதிவு செய்யப்படும் வழக்குகளின் சட்ட பிரிவுகளில் அலட்சியம் காட்டுவதாக புகார் எழுந்துள்ளது. தமிழகம் முழுவதும் இது தொடர்கதையாகி கொண்டிருக்கையில் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல 2 தினங்களுக்கு முன்பு கோவையில் நிகழ்ந்த செயின் பறிப்பு சம்பவம் போலீசாரின் அலட்சியத்தை அம்பலப்படுத்தியுள்ளது. கோவை பீளமேடு காவல் நிலையத்திற்கு உட்பட்ட சின்னியம்பாளையம் PLS நகர்பகுதியில் செப்டம்பர் 28ஆம் தேதி பானுமதி என்ற 68 வயது மூதாட்டி பட்டப்பகலில் நடந்து வந்து கொண்டிருக்கையில் அவரை பின்தொடர்ந்து வந்த மர்ம நபர் மூதாட்டி அணிந்திருந்த செயினை பறித்து சென்றுள்ளார். இந்த சம்பவம் குறித்து பீளமேடு காவல் நிலையத்தில் மூதாட்டி தரப்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம நபரை தேடி வருகின்றனர். இந்த சம்பவத்தில் போலீசார் சட்டப்பிரிவு 379 கீழ் வழக்கு பதிவு செய்ததுதான் தற்போது பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. இந்த 379 பிரிவு என்பது சாதாரண திருட்டு தொடர்பான சட்டப்பிரிவு ஆகும். இதன்படி குற்றவாளிக்கு 3 ஆண்டு சிறை தண்டனையுடன் அபராதம் விதிக்கப்படும். திருட்டு சம்பவம்னா என்னன்னா, ஒரு அசையக்கூடிய சொத்தை அந்த சொத்தோட உரிமையாளருக்கு தெரியாமல் திருட வேண்டும் என்ற அந்த குற்ற எண்ணத்தோடு அவங்ககிட்ட வந்து எடுத்தாங்கன்னா அந்த சம்பவம் வந்து திருட்டு சம்பவமாக கருதலாம். இந்த திருட்டு சம்பவத்துக்கு 379 இந்திய தண்டனை சட்டம் பிரிவு வந்து என்ன தண்டனைன்றதை வகுத்து சொல்கிறாங்க. 3 ஆண்டுகள் தண்டனை அல்லது அபராதத்தின்குரிய தண்டனை அல்லது அபராதம், இதை மூன்றையும் அந்த திருட்டு சம்பவத்தில் ஈடுபடுறவங்களுக்கு விதிக்கலாம்னு சொல்லி இந்திய தண்டனை சட்டம் சொல்கிறாங்க. ஆனால் செயின் பறிப்பு என்பது கொள்ளை வழக்காக கருதி சட்டப்பிரிவு 392 பதிவு செய்யப்பட வேண்டும். இந்த சட்டப்படி குற்றவாளிக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை அபராதம் விதிக்கப்படும். அதேபோன்று சம்பவம் நடந்த நேரத்தை வைத்து 14 ஆண்டுகள் தண்டனை வழங்கவும் இந்த சட்டம் வழிவகுக்கிறது. அவங்க கழுத்தில் இருக்கிற ஒரு தங்க சங்கிலியோ இல்லை தாலி செயினியோ பறிக்கிறாங்க. அப்படி பறிக்கும்போது அதை பறிக்கிறதால அவங்களுக்கு வந்து உயிரிழப்பு ஏற்படும் நல்லா தெரியும், அதே சமயம் காயம் ஏற்படும் தெரியும். அப்போ அந்த காயத்தை ஏற்படுத்தும் அவங்களுக்கு ஒரு உயிரிழப்பை ஏற்படுத்தும் தெரிஞ்சு அவங்க ஐயோ என் தாலி செங்கிலியோ தங்க செங்கிலியோ பறிக்கிறன்னு தடுக்க வருவாங்க. அப்போ ஒரு முறையற்ற ஒரு தடுத்தலை ஏற்படுத்துறாரு. இந்த இடத்துல அது கொள்ளை சம்பவமாக மாறுது. அவங்களுக்கு கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டதுக்கு என்ன தண்டனை, 392 செக்ஷன் படி அவங்களுக்கு வந்து 10 ஆண்டுகள் தண்டனை வரைக்கும் கொடுக்கலாம். அதே சம்பவத்தில் சூரிய உதயத்துக்கு முன் பண்ணுறாரா சூரிய உதயத்துக்கு பின்பு பண்ணுறாரா அந்த காலம் பிஃபோர் சன்செட் ஆஃப்டர் சன்செட் அந்த சமயத்தில் பண்ணால் ஒரு 14 ஆண்டுகள் வரை தண்டனை வாங்கி கொடுக்கலாம். இப்படி இந்திய தண்டனை சட்டம் குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்க நேர்த்தியாக வழிவகை செய்துள்ள நிலையில் போலீசார் அதனை கணக்கில் கொள்ளாமல் தன்னிச்சையாக சாதாரண பிரிவில் வழக்கு பதிவு செய்வது ஏன் என்பதுதான் கேள்வியை எழுப்பியுள்ளது. தமிழக காவல்துறையின் இந்த செயல்பாடு என்பது குற்றவாளிகளை தப்ப வைப்பதற்காகவா, காவல்துறையை கையில் வைத்திருக்கும் முதல்வரை மீறி காவல்துறை தன்னிச்சையாக செயல்படுகிறதா, அல்லது தங்கள் ஆட்சியில் வழிப்பறி சம்பவங்கள் நடக்கவில்லை என்று வீண் விளம்பரம் தேடிக் கொள்வதற்காக முதல்வரே கடுமையான சட்டப்பிரிவுகளில் வழக்கு பதிய வேண்டாம் என பரிந்துரைத்துள்ளாரா என்ற கேள்விகள் காற்றில் அலையடிக்கிறது. அதேபோன்று தேசிய குற்ற ஆவண காப்பகமானது காவல் நிலையங்களில் பதியப்படும் வழக்கு விவரங்களின் அடிப்படையிலேயே ஆவணங்களை உருவாக்கும் நிலையில் தமிழகத்தில் விடிய ஆட்சியில் குற்ற செயல்கள் குறைந்திருப்பதாக கணக்கு காட்டவும் இப்படி வழக்கு பதியப்படுகிறதா என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது. இதில் இன்னொரு வேடிக்கை என்னவென்றால்,
மூதாட்டியிடம் செயின் பறிப்பு சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சி நியூஸ் ஜே தொலைக்காட்சியில் வெளியான நிலையில் இந்த செயின் பறிப்பு சம்பவத்தில் சிசிடிவியே இல்லை என்றும் போலீசார் எஃப்ஐஆரில் தெரிவித்துள்ளனர். உதாரணத்துக்காக எடுத்துக்கொண்ட இந்த ஒரு சம்பவத்திலேயே காவல்துறை பதிவு செய்த வழக்கு சட்டப்பிரிவு சிசிடிவி தகவல் எல்லாவற்றிலும் இத்தனை ஓட்டைகள் இருக்கிறது என்றால் இன்னும் என்னென்ன வழக்குகளில் எத்தனை எத்தனை காவல் நிலையங்களில் எவ்வளவு ஓட்டைகள் இருக்கிறதோ தெரியவில்லை. தண்டனைகள் கடுமையானால்தான் குற்றங்கள் குறையும் என்பதே அதிமுக ஆட்சியில் நடைமுறையில் இருந்தது. ஆனால் விடிய ஆட்சியில் அது அப்படியே மாறியிருக்கிறது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டி குற்ற நடவடிக்கைகளை தடுத்து பாதுகாப்பாக வாழ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே தமிழக மக்களின் வேண்டுகோளாக உள்ளது. இனியாவது அதை அக்கறை காட்டுமா விடிய அரசு? நியூஸ் ஜே செய்திகளுக்காக கோவை செய்தியாளர் சசிகுமார் மற்றும் செசா.